உள்ளதை உள்ளபடி சொல்லும் உங்கள் குற்றாலம் குட்டி. குற்றாலம் குளிக்க வர நண்பர்களா இருந்தா உங்களுக்கு உடனேக்கு உடனே குற்றாலத்தோட நிலவரம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே அங்கே ஆளுங்கிறதையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடனேக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். குற்றாலத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த அருவியில் எந்த அளவுக்கான தண்ணீர் வருது, எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எந்த அருவியில் குளிக்கலாம்னு. புளி அருவி நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு திங்கக்கிழமை. ஸோ நேற்றுக்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக குளிக்கிற மாதிரி தண்ணி வந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி திங்கக்கிழமை பொறுத்தளவுக்கு தண்ணி அதிக அளவு வரல, சுத்தமாகவே நின்று போச்சுன்னே சொல்லலாம். லேசாக ஒழுகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் குளிக்க முடியாது செவர ஒட்டினாக்கில். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ இருக்கு இது மத்தியானத்துக்கு மேலே அதிக அளவு காயத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இங்கேயும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு திரும்பி போகிறாங்க. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெயின் அருவி மேட்டுக்கார் பார்க்கிங், அதாவது கோயில் சன்னதிக்கு கீழ்புறம், ஆற்றுக்கு கீழ்புறம். இங்கே நார்மலான ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு பார்க்கிங்கை பொறுத்த அளவுக்கு. நேற்றைக்கு இதை விட அதி பயங்கரமான கூட்டம் இருந்தது, இன்னைக்கு அதுபோல இல்லை. அதில் பாதி கூட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு. பெண்கள் குறைஞ்ச அளவு தான் இருந்துகிட்டு இருக்காங்க, ஆண்கள் மட்டும் கொஞ்சம் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்காங்க. மெயின் அருவியை பொறுத்தளவு பெண்கள் பக்கம் கொஞ்சம் குளிக்கிற கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு, ஆண்கள் பக்கம் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் லேசான ஒரு தள்ளுமுள்ளு. ஆனா வந்தா குளிச்சிடலாம். மெயின் அருவியை பொறுத்தளவு பெண்கள் பகுதியில கொஞ்சம் குறையாதான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு, ஆண்கள் பகுதியில அதிக அளவு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. குளிக்கலாம், இரண்டு பக்கமே குளிக்கலாம் பெண்கள் ஆண்களும். பெண்கள் பகுதியில பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருந்துகிட்டு, ரொம்ப குறைஞ்ச அளவு இருந்துகிட்டு இருக்கு. ஆண்கள் பகுதியில மட்டும் கொஞ்சம் அதிக அளவு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு. இதே அதிக அளவு கூட்டம் வந்தா வரிசையில நிப்பாட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. காலை நேரம்னாக்கெல்லாம் அதிக அளவு உங்களுக்கு கூட்டம் இருக்காது, அதனால வரிசையில நிப்பாட்ட மாட்டாங்க. எல்லாருமே கொஞ்சம் இடைவெளி விட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கெல்லாம் அதிபயங்கரமான ஒரு கூட்டம் இருந்தது, வரிசையில நிப்பாட்டி இருந்தாங்க. இதுவும் ஐந்து அருவியும் அது போலதான். இது கோயில் சன்னதி, அதிக அளவு கூட்டம் இல்லை. பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு. அடுத்து நம்ம சிற்றருவி பாத்துக்கிட்டு இருக்கோம். காலையில 7:30 திறப்பாங்க, அதுக்கு முன்னாடி சுற்றுலா பயணிகள் வந்து காத்திருந்தாங்க. சோ திறந்துருவாங்க. அடுத்து நம்ம படகு சவாரி. ஸோ போட்டிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காலையில் 9 மணிக்கு திறப்பாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால திறக்கலை, ஆனால் திறந்துருவாங்க. இங்கேயும் நீங்கள் போட்டிங் போகலாம், எல்லா போட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அடுத்து நம்ம ஐந்து அருவி, இது பார்க்கிங் வசூலிக்க இடம். ஸோ ஆம்னி பஸ்ஸுகள் வந்து அண்ணா காவல்துறை கை காட்டுறாங்களா, அங்கே நிப்பாட்டிட்டு அங்கே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே நீங்கள் நடந்து தான் போகணும் ஐந்து அருவி வர. அதேமாதிரி ஆட்டோவும் இருக்கு உங்களுக்கு பார்க்கிங்ல இருந்து, ஆட்டோலையும் போகலாம். பாருங்க பெண்கள் அதிக அளவு நடந்து தான் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நார்மலான ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு, அதிக அளவுலாம் சொல்ல முடியாது. நேற்றுக்கெல்லாம் அதிக அளவு இருந்துகிட்டு இருந்தது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு நார்மலான ஒரு கூட்டம் தான். ஸோ இன்னைக்கும் அரசு விடுமுறை நாட்கள் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. இதே இந்த அரசு விடுமுறை இல்லாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்காது, ரொம்பவே ஃப்ரீயா இருந்திருக்கும் குளிக்கிறதுக்கு. ஏன்னா சனி ஞாயிறுகள்ல எப்போதுமே கூட்டம் இருக்கும். நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு. குளிக்கிறதுக்கும் அது போலதான் உங்களுக்கு தண்ணி அற்புதமா விழுந்துகிட்டு இருக்கு. 5 கிளைகள்ல இருந்தும் 5 அடி பகுதியில லேசான ஒரு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. தூரல் மாதிரி தூரல் மழை சாரல் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டும் இருக்கு. கூட்டம் நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்கு, குளிக்கலாம் நல்லாவே. பெண்கள் பகுதியில கொஞ்சம் கூட்டம் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்கு, ஆண்கள் பகுதியில நார்மலான ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு ஐந்தறிவை பொறுத்தவரை. அடுத்து நம்ம பழைய குற்றாலம் பார்ப்போம். பழைய குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் மழை இல்ல, தற்போது லேசான ஒரு காற்று ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க கொஞ்சம் அதிக அளவு பார்க்கிங் இருந்துகிட்டு இருக்கு. மெயின் அருவி ஐந்தறிவை காட்டி இங்க அதிக அளவான பார்க்கிங் இருக்கு. பாருங்க ஆம்னி பஸ்கள் கார்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு, அந்த அளவுக்கு கூட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு. தண்ணி தான் எந்த அளவுக்கு விழுதுன்னு தெரியல. சரி உள்ள போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு தண்ணீர் வந்துகிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி இது வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, ஏராளமான கட்டுப்பாடுகளும் இருக்கு. சுற்றுலா பயணிகள் யாரு வந்தாலும் சரி பாலித்தீன் பேக் அந்த மாதிரி எதுவுமே மேல எடுத்துட்டு போவாதீங்க. வனத்துறைகள் கண்டாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அது மாதிரி மது பிரியர்களும் மது பாட்டில்களை மேல கொண்டு போவாதீங்க. கீழே பார்க்கிங்க உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கு, அங்கேயே நீங்க எதுனாலும் சாப்பிட்டு போயிடலாம். மேல போய் குடிக்கவோ இல்ல சாப்பிடவோ ஏதோ வனத்துறைகள் கண்டாங்கன்னா ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்க கிட்ட மண்டி போட்டு நிக்க வேண்டாம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கூட்டம் கொஞ்சம் அதிக அளவு தான் இருந்துகிட்டு இருக்கு. மெயினருவி ஐந்திரியை காட்டி இங்க கொஞ்சம் அதிக அளவு கூட்டம், ஆனா தண்ணீரை பொறுத்தவரைக்கும் அதை விட கம்மி தான் இங்க பழைய குற்றாலத்துல விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்குமே எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்கு, நாம் போகும்போது என்னன்னா வரிசையில நிப்பாட்டிட்டாங்க பெண்களையும் ஆண்களையும் சரி. கொஞ்சம் பெண்கள் பகுதியில சில பேர் குளிக்க முடியாம கொஞ்சம் தள்ளுமுள்ளு நடந்துகிட்டு இருந்தது, அதனால என்ன பண்ணிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து பெண்களை கொஞ்சம் ஒதுக்கி விட்டு வரிசையில குரூப் குரூப்பா குளிக்க விட்டுகிட்டு இருக்காங்க. ஆண்களையும் அதே மாதிரிதான் குளிக்க விட்டுகிட்டு இருக்காங்க. குளிச்சிடலாம், பெரிய அளவுக்கு தண்ணீர்